Thank you.
Thank you.
சம்பதி மாசீர்கானங்க வீரம் ஹரிஹிக்கோம். ஸ்ரீமஹா மாவை சித்தி விக்னேஸ்வர மாத்மாவை முத்துமாரம்பிகாயாஹ மாவை பாலஸ்கந்தா பிரீர்த்தமா விளங்குகிற உலகமெல்லாம்
எல்லாம் சொல்ல மாவை சித்தி விநாயக பெருமானினதும் மாவை முத்துமார் எம்பிகையினதும் பாலசுப்பிரமணிய பெருமானுடையதும் திருப்பற்பாத காலங்களை பணிந்து கொண்டு அடியவர்களே, நேற்றைய தினம் உங்களுக்கு இந்த விநாயகர் பெருமானுடைய உருவ அமைப்பு முறையும் அவர் எவ்வாறு அமர்ந்திருக்கின்றார் என்பதை அந்த பிராணமயத்தினுடைய தன்மையையும் சிவபெருமானும் விநாயகர் பெருமானும் எவ்வளவத்திற்கு சமமாக இருக்கிறார்கள் என்கின்ற தன்மையையும் சொன்னேன் அடியவர்களே. ஆனால் இன்றைக்கு நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், பழைய கதை. நானும் சில வழியில் இந்த 2017 உற்சவத்தில் சொல்லியும் இருக்கப்போம். ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்தது, தான் பாலில குளிக்கவும். அப்ப என்ன செய்தான், அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சட்டம் பிறப்பித்தான். மன்னர் அவர்கள் பாலிலே நீராட விரும்புகிறார், எனவே ஊருக்கு நடுவிலே ஒரு தொட்டி கட்டப்படும், அதற்குள்ளே ஒவ்வொரு குடும்பமும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் பால் கொண்டு வந்து விட வேண்டும். அப்படி பால் விடாதவர்களுக்கு அடுத்த நாளே சிரச்சேதம், பால் விடாத குடும்பம் இருந்தால் அதுக்கு சிரச்சேதம் என்று சொல்லி அவன் ஒரு சட்டத்தை பிறப்பித்தார். உடனே மக்கள் எல்லாம் பயந்து போய் ஒவ்வொருத்தரும் அந்த நியமிக்கப்பட்ட அந்த தொட்டிக்குள்ளே பாலை கொண்டு போய் ஊற்றினார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அவனுக்கு பால் வாங்க வசதி இல்லை, அழுது கொண்டிருக்கிறான், என்ன செய்கிறது? உடனே அவனுடைய மனைவி சொன்னால், ஏனப்பா அழுது பயந்து கொண்டிருக்கீங்க, பயப்படாதீங்கோ, ஏன்னா இந்த தொட்டியில் தொட்டியை சுற்றி சேவகர்கள் நிற்கிறார்கள். இது இவர் கொண்டாந்த பால், இது அவர் கொண்டாந்த பால். அவர்கள் அந்த செம்பை செக் பண்ண, செம்பை சோதிக்க, ஆனா அந்த கணக்கெடுப்பு நடந்து கொண்டே இருந்தது. எனவே என்னடா, அந்த பாலை விடாதவருக்கு மரண தண்டனையே, சிறைச்சேதமே, அதனால் இங்கே கணக்கெடுப்பு நடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொருவரும் வந்து பால் ஊற்றினார்கள். ஆனால் இந்த குடியானவன் அழுது புலம்பினான், நாளைய தினம் நான் பால் விடவில்லை என்றால் எனக்கு பால் ஊற்றி போடுவார்கள். எனவே என்ன செய்வது என்று அழுது கொண்டு இருக்கின்ற நிலையிலே அந்த அவனுடைய மனையால் சொன்னால், ஏனப்பா கவலைப்படுறீங்கள், எல்லாரும் பால் உண்டே வர்றீனம், நீங்கள் ஒரு சிறு பச்சை தண்ணியை கூட விட்டுடும், யாருக்கு தெரிய போகுது, பாலுக்குள்ள பச்சை தண்ணிகள் தான் யாருக்கு தெரிய போகுது, கொண்டே விட்டு போகணும். சரி என்று சொல்லி அவனும் அவ்வாறே பயந்து பயந்துதான் செம்பிலே நீரை கொண்டு போகிறான். போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். அப்பாடா ஒரு மாதிரி இருக்காச்சு, இனி பயமே, எங்க பேரும் எழுதப்பட்டது, எனவே பால் ஊற்றியவர்களிலே நான் ஒருவன், எனக்கு சிறச்சேதம் இல்லை. சரி, முடிந்தது. இந்த மன்னன் பாலிலே குளிக்கின்ற நாள் வந்தது. இந்த மன்னர் என்ன செய்தார், பெரிய விழாக்கோலம் பூண்டு அந்த கிராமத்திலே நடுவிலே அமைக்கப்பட்ட அந்த தொட்டிக்கு முன்னால போய் இருக்கிறார். அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மடையை திறந்து விடுகிறார். மன்னருக்கு மேலே வந்து என்ன விழுந்தது, பாலா, வெறும் பச்சை தண்ணி தான். ஏன்னா எல்லாரும் செய்தது அப்படின்னா, அடல் பால் ஊற்றுவார்தானே, நாங்கள் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றுவோம் என்று எல்லாரும் விட்டது தண்ணியை தான், ஒருத்தரும் பால் ஊற்றேன். ஏன் கூறுகிறேன் என்றால், எங்களுடைய ஆலயத்திலும் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு. இந்த பூ வாழ்றது பெரிய கஷ்டமாக இருக்கு. பூமையவர்கள் நிறைந்த ஊரிலே பூவுக்கா பஞ்சம், பாவையர்கள் இருக்கின்ற ஊரிலே பாவுக்கா பஞ்சம், இப்படி ஒரு புலவர் சொல்லி இருக்கிறார். எனவே தயவு செய்து நீங்கள் இந்த நாட்டு குடியானவர்கள் செய்தது போல செய்யாமல்
தயிர் செய்து நிரம்பும் பூக்கள் உண்டாகிறது. இப்ப பல பேருக்கு வீட்டு பூசம் என்ற பூ இருக்கிறதுல தான் நித்திய கல்யாணம் நிற்கிறதே குறைவு. அந்த புரோட்டன் இங்கும் இல்லாட்டி இந்த காட்டு நல்லிகை அப்படியான பூ வகைகள் தான் இருக்கு. வேறு ஒரு நாட்டவனுடைய பூக்கள் மட்டும்தான் எங்களிடம் நிற்கும். இந்த கனகாம்பரையோ எங்களுடைய மண்ணுக்கு ஏற்றாற் போல பூக்கள் எங்களுடைய நிலத்திலே இருப்பதில்லை. இந்த அலரிப்பூ எங்களுடைய முத்துமாரி அம்பிகைக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. அதுவும் செவ்வலரி, கூம்பலரி, கோம்பலரி கணக்க சொல்லுவேன் நான். அலரி உங்களுக்கு முடிச்ச பற்றியே கணக்க சொன்னான், 16 முடிச்ச பற்றி சொன்னான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு ஞாபகம் இருக்கு. எனவே இந்த பூக்கள் நிரம்ப ஆலயத்திற்கு கொண்டாடுங்கள். ஏனாக இருந்தால் உங்களுக்கு சன்னிதானங்கள் கூட. எனவே நான் மிகவும் குறைவாகத்தான் பாவிக்கிறேன். நான் அள்ளி கொட்டுவதில்லை. பூவை மிகவும் பக்குவமாகத்தான் பாவிக்கிறேன். ஆனாலும் மனதுக்கு ஒரு கவலை என்னவென்றால், நான் அர்ச்சனை செய்த பூவை திருப்பி எடுத்து அர்ச்சிப்பதில்லை. ஏனென்றால் இறைவனுக்கு கொடுத்ததை திருப்பி பிடுங்கி திருப்பி போடுற பழக்கம் இன்னும் எனக்கு வேற இல்லை. ஆனால் இங்கே அதை செய்கிறேன். அதுதான் மனசுக்கு கவலையாக இருக்கு. தயவு செய்து எல்லோரும் நிரம்ப பூக்கள், அதாவது நிரம்ப பூ என்றா இங்கே இருக்கிறது ஒரு 25 பேரண்டா 5-5 பூவா கொண்டாலும் நீங்களே கணக்கு பகிர்ந்து வைத்து நான் பூ வந்துடுங்க. அவ்வளவு கொண்டாலே போதுமானது. எனவே தயவு செய்து பூவையர்களும் பூவையரை பாவையராக்குகின்ற பாவலர்களும் சேர்ந்து பூக்களை கொண்டு வந்து தந்தால் மிகவும் உன்னதமாக இருக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, அடியவர்களே எங்களுடைய இறைவி முத்துமாரியினுடைய உருவம் அமைப்பை நான் சொல்ல வேண்டும். நிச்சயமா இந்த மாரி என்கின்ற பெயரோடு ஏன் அன்னை உருவெடுத்தார்? உண்மையிலேயே மழையை வேண்டி ஏற்படுத்தப்பட்ட பெண் தெய்வமாக இருப்பவள் தான் இந்த மாரி. எனவே மாரி என்று மலைக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. ஊரிலே இருப்பவர்கள் விவசாயிகள். மிக முக்கியமாக இந்த விவசாயிகள் இந்த மாரியம்மனை பூஜை செய்வதிலே மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்தார். மாரியம்மன் தாலாட்டு, மாரியம்மன் பள்ளு, இப்படி எல்லாம் எத்தனையோ பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. முன்னைய காலங்களிலே மழை வரவில்லை என்றால் இந்த மாரியம்பாளுடைய முகக்கலை, முகக்கலை என்றால் கிட்டத்தட்ட முகம் மூடி சரணங்கள் வைப்பவர், முகம் மூடி மாதிரி அதை வச்சு ஒரு உருவமாக சமைத்து அதற்கு சாரி கட்டி அதை அன்னையாக்கி ஒரு ஆலயத்தில் வச்சு பூசை செய்து அதை கொண்டு சுற்றி கொண்டு தெரிவார்கள். அந்த மாரியம்மன் தாலாட்டு, மலைப்பாட்டு இவைகளை பாடிக்கொண்டு ஊரெல்லாம் கொண்டு செல்வார்கள். கொண்டு சென்று முடிக்கின்ற நேரம் நிச்சயமாக மழை வரும். இது எங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு நம்பிக்கை. எல்லாமே நம்பிக்கை தான். பிறகு இப்ப நாங்க எல்லாம் மூளையில அறிவில வளர்ந்துட்டோம்ன்றதுக்காக அது ஏதோ நடக்குது, மழை ரெண்டே வாட்டுக்கு பெய்யுது என்று சொல்லி சில பேர் பல பேர் சொல்ற விஷயம் அதான் உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்கள். பல விஷயங்கள் அறிவியல் ரீதியாகவே உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் முடிச்சுத்தான் போடுகின்றன. பல விஷயங்கள் அறிவியலாகவே அதை சொல்ல முடியாத அளவு இருக்கின்றது. அமெரிக்கா என்பது ஒரு பெரிய ஒரு நாடு, வல்லரசு. அந்த நாட்டை பற்றி பல பேர், ஏன் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற எத்தனையோ பேர், எத்தனையோ அறிவாளிகள் இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னவென்றால், அமெரிக்க படைகளுக்கும் ஏலியன்ஸ் அதாவது அந்நிய கிரகவாசிகளுக்கு இடையிலே தொடர்பு இருக்கின்றது, அங்கே பறக்கும் தட்டு வந்து போகின்றது என்று எத்தனை பேர் நம்ப முடியும். எனவே அப்படிப்பட்ட அறிவியலிலே சிந்தனையிலே உன்னதமான ஒரு அமெரிக்காவாக இருந்தால் அங்கும் இந்த உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் முடிச்சு போடுகிறார்கள். எனவே அடியவர்களே, அது எங்களுடைய மூலத்தனம். நாங்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் வாழுகின்றோம். ஆனால் இவைகள் எல்லாம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை, நம்பிக்கை என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கை.
மனிதனுடைய வாழ்க்கை அதுக்கு டெபினேஷன் என்னன்னு கேட்டா மனித வாழ்க்கை டெபினேஷன் அதாவது டெபினேஷன் தான் அதனுடைய முழு பொருள் என்று வைத்துக் கொள்ளலாம். மனித வாழ்க்கையினுடைய தெளிவு உள்ள அர்த்தம் உட்கருத்து என்ன என்று கேட்டால் முழு நம்பிக்கை தான், அதற்கு வேறு மாற்று கருத்தே கிடையாது. மனித வாழ்க்கை என்று போட்டா அங்கால நம்பிக்கை தான். ஏனென்றால் தெரியாது, இப்ப நான் உயிரோட இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், அடுத்த நிமிஷம் நான் மரித்து விடலாம் சொல்ல முடியாது. மனித வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்லாதது, ஆனால் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று இங்கு பேசிவிட்டு நான் வீடு செல்கிறேன் என்ற நம்பிக்கை இருக்கு, அதுதான் உண்மை. எனவே அடியவர்களே, அப்படிப்பட்ட மலை கடவுளாக இந்த மாரியம்மன் வழிபாடு எங்களுடைய கிராமத்திலே தோன்றியது. மாரியம்பாள் உண்மையிலேயே முந்தைய காலங்களில் இந்த மாரியம்பாள் என்றால் சரியான பயம் இல்லாது, அதிலேயும் முத்துமாரி என்றால் இன்னும் பயம். முத்துமாரி, மகாமாரி, பகவதி மாரி, இப்படி மாரியம்மனுடைய வகைகள் இருக்கின்ற உருவம் ஒன்றுதான், ஆனால் பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. உக்ரமாரி, இந்த உக்ரமாரி என்பவளுக்கு பல் இருக்கு, அவளுக்கு பாம்பு இருக்கு. முத்துமாரி என்பவளுக்கு முகத்திலே முத்துக்கள் இருக்கு. ஆனாலும் இந்த அன்னை என்கின்ற வழிபாடு உண்மையிலேயே அவளுடைய லட்சணத்தை சொல்லுகின்ற போது எங்களுடைய முன்னோர்கள் அதாவது முனிவர்கள் ரிஷிகள் என்ன செய்தார்கள் என்றால் மிகவும் அழகாக, அதாவது ஒரு விநாயக பெருமானையே இவ்வளவு தூரம் வர்ணித்தவர்கள் அம்பாளை சும்மாவா விடுவார்கள்? வைரமுத்து விட்ட மாதிரி எத்தனையோ விதமான கவிதைகளினாலே பாராட்டுவார். எனவே அம்பாளை சொன்னார்கள், மத்தியமாரீனவாரதலன் மத்திய பட்ட வந்த வலித்தையாதீனவா. இதெல்லாமே சாமுத்ரிகா லட்சணத்திலே சொல்லப்பட்டது. உன்னதமான மகளிர்களுக்கு எப்படியான லட்சணம் இருக்க வேண்டுமோ அதை போல இருக்கிறார் அம்பாள். அவளுடைய இடையானது மிகவும் சுருங்கியதாகவும் தோள்பட்டைகள் விரிந்ததாகவும் அவளுடைய நாபியிலிருந்து புறப்படுகின்ற அந்த பூனை முடி என்று சொல்லுவார்கள், சிறிய முடி, அந்த முடி கொடியை போல அமைந்திருக்கின்றது என்றும் அவளுடைய ஸ்தனபாரத்தினாலே மார்பகங்களுடைய பாரத்தை தாங்க முடியாமல் சிறிய ஒரு பூ ஒன்று இருக்கா அவளுக்கு, அம்பாளுடைய லட்சணம். அதுமட்டுமில்லாமல் பார்த்த மாத்திரத்தேயே அதுக்கு அபிராமி அந்தாதி எடுத்து பார்த்தா தான் தெரியும், உதிக்கின்ற செங்கதிவு உச்சித்திலகம். இப்ப பல பேர்கிட்ட உச்சித்திலகம் இல்லை, ஸ்டிக்கர் திலகம் இல்லை. பெண்களுடைய நெற்றியிலே எல்லாம் பார்த்தால் ஸ்டிக்கர் திலகம், இனிவார அபிராமிப்பட்டர் பாடினா அப்படி பாடவும் உதிக்கின்ற செங்கதில் ஸ்டிக்கர் திலகம். எனவே இறைவியினுடைய நெற்றியிலே எப்படி இருந்ததாம், உதிக்கின்ற செங்கதில் ஆரம்பம், சூரிய உதிக்கேற்க அந்த இரத்த புலம்பாய் பார்க்கலாம். அப்படி இருக்கின்ற அந்த திலகத்தை நெற்றியிலே வைத்திருக்கிறாள். அது மட்டுமல்லாமல் உணர்வுடையோ, அதுதான் சொல்றது, நெற்றியில போட்டு வச்ச அந்த உணர்ச்சி கூட, உணர்வு நரம்புகள் மிகுதியாகிய இடம் இந்த நெற்றி. எனவேதான் உணர்வு நரம்புகள் உன்னதமாக இருக்கின்ற அந்த மோதிர விரலினாலே இந்த குங்கும திலகத்தை தொட்டு நெற்றியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்னைக்கு ஒரு ஆள் வந்து என்னடா கேட்டா, ஒரு அம்மா ஒரு அங்க ஊர்ல, ஐயா
குங்குமத்தை வைக்க முடியல, நீங்க குங்குமம் வை குங்குமம் வைன்னு சொல்றீங்க, நெற்றியெல்லாம் காயம் வந்து விடுகிறது. அதற்கு காரணம் என்ன? மஞ்சள் பூசாமல் குங்குமம் வைத்தால் காயம் வரும். இதற்காகத்தான் மஞ்சள் பூசுகின்ற ஒரு தன்மை வந்தது. நீங்க திருப்பி என்ன கேட்காதீங்களோ நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன், என்னுடைய வீட்டிலும் மஞ்சள் பாதிப்பது இல்லை. பெண்கள், என்னுடைய மனைவி மஞ்சள் பூசுவா, ஆனால் என்னுடைய மூத்த பெண் பிள்ளைக்கு நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், ஆனால் அவள் மஞ்சளை தொடுவதே இல்லை. இந்த காலத்தினுடைய தன்மை, எது நல்லவைகளை எல்லாம் நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமோ, நாங்கள் பெரியவையே கேட்கிறேன். உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லி இருக்கின்றேன், அடியார்களே, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வலது கையிலே தான் இந்த தர்பை அணிய வேண்டும் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கின்றது ஐயா, இல்லாமல் நான் கூறவில்லை. இடது கையிலே தர்பை அணியக்கூடாது என்பதற்கு ஆதாரம் என்னிடம் இருக்கின்றது. யார் எந்த சிவாச்சாரியார் வந்து கேட்டாலும் காட்டுவதற்கு நான் தயார். அதனால் தான் சொல்லுகின்றேன், மல நிவாரண கஷ்டம் என்பது இடது கை, வலது கை உணவு உண்ணுகின்ற கை. அதனால்தான் சைவ சமய வழிபாட்டிலே தேங்காயை இடது கையால் உடைக்க விடமாட்டோம் நாங்கள். இந்த இடது கை தேங்காய் பழக்கம் இருந்தாலே தம்பி மன்னித்துக் கொள்ளு, வேறொரு பலதுவியினாலே உடைப்பவரை நீயே நியமிச்சு அனுப்பு. என்னதான் ராஜாங்க பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு விரல் மேல் நுனியில கொஞ்சம் தசை இல்லை, பட்டுப்பட்டுதான் அந்த பிள்ளை பிறந்திருக்கிறார். அங்கவீனம் அந்த குழந்தையை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ராஜா ஆக்க மாட்டார்கள். ஆனால் இப்ப நாங்கள் சொல்லுவோம், அப்படி நாங்கள் சொல்லக்கூடாது. நல்ல எண்ணங்கள் தருகின்றது தான், ஆனால் அந்த நல்ல எண்ணங்கள் சரியாக பயன்படுத்தப்படுகின்றனவா என்பதுதான் பிரச்சனை. எனவே அடியார்களே, குழந்தைகளுக்கு இவைகள் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் கூறுகின்றேன். இந்த மஞ்சள் பூசி அதற்கு பிறகு நீங்க பேச வச்சாலும் சரி எண்ணெய் வச்சாலும் சரி, நிச்சயமாக திலகம் திலகமாக Thank you.
Thank you.
Thank you.
விளங்குக உலகமெல்லாம்